நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 40 தொகுதிகளிலும் 3வது இடம் பிடிக்கும் என்று அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்தார். திருச்செந்தூரில் அமைந்துள்ள பாலசுப்பிரமணியன் திருக்கோவிலில் அமமுக பொதுச்செயலாளர் சுவாமி தரிசனம் செய்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் கள்ள உறவு வைத்துக் கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியை வீழ்த்த நினைத்தனர் என குற்றம் சாட்டினார். மேலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்டிக்காத்த இயக்கம் இன்று பலவீனமாக இருக்கிறது என்று கருத்து தெரிவித்த அவர், திமுக 90% தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை எனவும் அதிமுக 40 தொகுதிகளிலும் 3வது இடம்தான் பிடிக்கும் என தெரிவித்தார். பழனிசாமி திமுகவும் கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார்கள். ஏன்னா பழனிசாமி மேலே குடநாடு கொலை வழக்கு உட்பட பல பிரச்சனைகள் இருக்கு. இன்னும் ஊழல் வழக்குகள், முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்குகள் பதிவிட்டு எங்களை எல்லாம் கைது செய்கிறாருன்னு அவங்கள்ட்ட சரணாகதி ஆகி இந்த தேர்தலில் வேட்பாளர் எழுதியிருக்கேன். இது வந்து அம்மாவும் தலைவரும் கட்டி காத்த இயக்கம், திமுகங்கிற தீய சக்தியை எதிர்த்து உருவாக்கப்பட்ட இயக்கம், துரோகத்திற்கு எதிராக உருவாக்கப்பட்ட இயக்கம், இன்றைக்கு துரோகம் செய்வதற்காகவே ஒரு சுயநல கும்பலால் பயன்படுத்த முடியும்.